ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் திருச்சி சாதனா பேசுகிறேன். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் என்ன ஊர், மகிமாபுரம் என்ன ஊர், மெயின் ஊர் ஜெயங்கொண்டம். மகிமாபுரம் ஜெயங்கொண்டம் 18-ஆம் படி கருப்புசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். எதர்ச்சியாக வந்தேன், போகிற வழியில் அந்த கோயிலை நான் பார்த்துருக்கேன். இந்த கோயிலோட சாமியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நினச்ச காரியம் வந்து நடக்கும். ஸோ எல்லா சாமியும் நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. என் மக்களே, தெய்வ மக்களே, எனக்கு வந்து இதை சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி, என்ன சொல்கிறது, எனக்கு உடம்பெல்லாமே நடுங்குது. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த சாமியாக இருக்குது இந்த கோயிலுக்குள்ளே நுழையிறப்பே. ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நான் எல்லா சாமியும் நான் காட்டுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன். பாருங்க, ரோட்டோரத்தில் இந்த சாமியை பார்த்ததும் தாங்க நான் வந்து நான் இந்த கோயிலுக்குள்ளாரே நுழைஞ்சிட்டேங்க. இது வந்து சக்தி வாய்ந்த சாமி. இந்த 18-ஆம் படி கருப்பசாமி கோயிலில் எல்லா சாமியும் இருக்குங்க, எல்லாமே ஆக்ரோஷமான ஒரு சாமி. எனக்கு வந்து மனநிலை சரியில்லாத காரணத்தினால் எனக்கு என்னன்னு தெரிலங்க, நான் டக்குன்னு இந்த சாமியை பார்த்ததுனால நான் வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டேங்க. இந்த சாமியை கும்பிட்றதுக்காக வந்தேன். அப்படியே ஹால் இல்லாத டைமாக பார்த்து உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ நான் எடுத்து காட்டுறேங்க. இங்கே பாருங்கள், இவங்க இந்த அம்மா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டு காட்டேரி அம்மா. அம்மா, நான் ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிரு, நான் வீடியோ எடுக்கிறனாலும் என்னை மன்னிச்சிரு, எனக்கு பார்த்தா பயமாக இருக்குது. அண்டு அங்கே பாருங்கள், பெரிய ஹெட்டு வந்து கருப்பசாமி இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஹெட்டு கருப்பசாமி இருக்காங்க, 18-ஆம் படி கருப்பு. இது பார்த்திங்கன்னா முனீஸ்வரர், நம்ம முனீஸ்வரர் ஐயா. இங்கே இவங்கெல்லாம் வந்து வனதேவதைகள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வனதேவதைகள். பாருங்கள், வனதேவதைகள் உள்ளுக்குள்ளே வந்து அலோடு இல்லை, நான் இது வரைக்கும் தான் நான் போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து பச்சையம்மா, அம்மா பச்சையம்மா. இந்த சாமி பேர் என்னன்னு தெரியலையே. இது வந்து பிரசவம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள், கையில் ஒரு குழந்தை இருக்குது, பாருங்கள், பிரசவம் பார்க்குறாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே எடுக்கலாமா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த இங்கே பாருங்கள் தம்பி, இது எடுக்கலாம்ல, சாமி எடுக்கலாம்ல, சாமியை மட்டும்தான். இந்த அம்மா பேர் என்ன, அம்மா வந்து சாரி, அம்மா வந்து சமயபுரத்தம்மா. இந்த அம்மா வந்து பிரத்யங்கர தேவி, இவங்களெல்லாம் யாரையும் எடுக்க மாட்டேன். இது வந்து பிரத்யங்கர தேவி அம்மா சாமி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ அந்த அம்மா எங்கள் அம்மா. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சாமியை பாருங்கள். அம்மா பேர் எனக்கு தெரியல. இவங்க வந்து இவங்க அம்மா, ஏ இந்த அம்மா பேர் என்ன, நல்ல பேர், குரத்தி அம்மாவா, வேப்பிலேமன். ஐயா பேர், இந்த ஐயா பேர் முத்து கருப்புசாமி. அம்மா பேரு விஷ்ணு. வந்துட்டேங்க, எப்படியோ கேட்டு கேட்டு நான் வந்து நான் வீடியோ எடுக்கிறேங்க. வராகியம்மன் அண்டு பார்த்தி, இங்கே பாருங்க, இதை வந்து இந்த பா இந்த சாமிங்க எல்லாத்தையும் பார்க்குறவங்களுக்கு ஐயா. இங்கே பாருங்க, எங்கள் குல தெய்வமே இருக்கு பாருங்க, சங்கிலி கருப்பு. சங்கிலி கருப்பு ஐயாவை பாருங்க, எந்த ஒரு பேய் பிசாசு பில்லி சூனியம் எதா இருந்தாலும் ஓடி போயிடும். எனக்கு வந்து இது பேசுறதுக்கே என்னால் முடியல, எனக்கு அந்த மாதிரி மூச்சு வாங்குது. இங்கே பாருங்க, சங்கிலி கருப்பு. அப்புறம் ஐயா இங்கே உட்காந்து தான் குறி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து படி கட்டணும்னு சொல்லுவாங்க. அந்த ஐயா பேர் என்ன, அந்த ஐயா சங்கிலி கருப்பா, அந்த படியில் இருக்கிறது 18-ஆம் கருப்பு, 18-ஆம் கருப்பு. அப்புறம் அங்கே பாருங்கள், மெயின் மெயின் ஐயாவை பாருங்கள், 18-ஆம் கருப்பு. பாருங்கள், எல்லாரும் பாருங்கள், எனக்கு உடம்பெல்லாம் பூசுது, என்னால் ஒன்றும் சரியாக பேச முடியல. நண்பர்களே, இந்த சாமி வந்து சக்தி வாய்ந்த சாமி, 18-ஆம் கருப்பு. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கஷ்டமோ, நாங்கள் யதார்த்தமாக அந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தோம், என்ன கஷ்டம் நஷ்டமோ வந்தாலும் நீங்கள் இங்கே வந்து ஒரு முறை வந்துட்டு போனீங்களாவே போதுமா, நல்லதே நடக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நண்பர்களே, நல்லது நடக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் யதார்த்தமாக அந்த கோயிலுக்கு நான் வந்து 18-ஆம் கருப்புக்கு வந்தேன். நிறைய கும்பல் வந்து இருக்காங்க, நான் சாமியை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். நான் சாமியை மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். அதனால் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. எல்லோரும் கையெடுத்து நல்லபடியாக கும்பிட்டு